ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய அந்த நேர்காணல், அதாவது அவர் ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு. தென்காசி மலைச்சாரலில் பார்த்தோன்னா இமயமலை சாரலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய பக்தி பரவச நிலையில தான் அவர் அந்த செய்தியை எழுதியிருக்கிறார். அவரை போய் ஒரு கோயம்புத்தூர் தொழிலதிபர் சந்திச்சிருக்கிறாரு. நான் கூட அது படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது என்ன நாணயம் விகடனா பக்தி விகடனான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பொதுவாக கார்பரேட் சாமியார்கள் தான் அப்படி பேசுவாங்க, நீங்கள் வந்து ஆசையை விட்டோலிங்க, பணத்து பின்னால் ஓடாதீங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25,000 கோடி சம்பாதிக்கிற உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், வாழ்க்கைக்குத்தான் தேவை, தேவைக்குத்தான் பணம் அப்படின்னு. நீங்கள் இது வந்து யார் சொல்கிறா? இப்போ இவருடைய தேவையெல்லாம் பணத்தை பூரா தன்னுடைய பணத்தை பூரா மக்களுக்கு எழுதி வச்சுட்டாரா, வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு. இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி நீங்கள் சொன்னது போல எல்லாம் சம்பாரிச்சு முடிச்ச பிறகு 26 கோடியை கையில் வச்சுக்கிட்டு பணம் தேவையில்லை, தேவைக்குத்தான் பணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வரும். அது அவருடைய நிறுவனத்தை பற்றி நம்ம படிக்கிற பொழுது அவர் வந்து இந்த +2 மாதிரி முடிச்சுட்டு அல்லது கல்லூரியில் தோல்வி அடைகிறவர்களைத்தான் அவர் தனக்கு பயிற்சி கொடுத்து தன்னுடைய பணியாளர்களாக பயன்படுத்துகிறார். இது ஒரு வகையான முதலாளிகளுடைய சுரண்டல் உத்தியிலே இது ஒன்று தான். ஏன்னா அவர் ஐஐடியில் படித்தாராம், பிறகு அமெரிக்கா போனாராம், சிலிக்கானில் வேலை பார்த்தாராம், அங்கே ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பித்தாராம். இன்னைக்கு உலக மென்பொருள் நிறுவன வரிசையில் அவருடையது இருக்குது. இப்போ இவர் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி இளைஞர்களை பயன்படுத்துறது அவருடைய கருணைன்னு நினைக்கிறோம். இல்லை, நல்லா படிச்சுட்டு வந்தவங்கள்ட்ட அல்லது உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படித்தா சம்பளம் நிறையா கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலே போதும். இப்போ வந்து இவ்வளவு சம்பாரித்து குவித்த பிறகு அவர் கிணத்துல குளிச்சாரு அப்படின்னு அதுக்கு ஒரு செய்தி. அதே போல் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அந்த செய்தியை படித்த பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. எங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒரு பழம் விற்கிற பாட்டியம்மா வரும். அது ஒரு நாள் அந்த செருப்பை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அறுந்து போச்சு அந்த செருப்பு. அதில் வந்து ஒரு ஊக்கு இருந்தால் குடியானுதான் என்கிட்ட கேட்டுச்சு. ஊக்குன்னு சொல்லுவாங்க மதுரையில், அது வந்து நம்ம அந்த பின்னு மாதிரி. அது எதுக்குமானு கேட்டேன். அந்த வார் அறுந்து போச்சு, அதில் போடணும் அப்படின்னு சொல்லி அது நான் சொல்லிட்டு சொன்னிச்சுப்பா, கொள்ள காசு போட்டு வாங்கினேனப்பா, கொள்ள காசுன்னு மதுரையில் போது போதும் நிறைய காசு போட்டு வாங்கி சொல்லுவாங்க. எப்போ வாங்கினேன், நான் 8 மாதத்துக்கு முன்னால் வாங்கினேன். அந்த செருப்பு அதை 60 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் உழைக்கும்னு நினைச்சேயா. நீங்கள் இவரும் செருப்பை பற்றி பேசுகிறாரு, இன்னொரு 6 மாதம் வரும்னு நினைச்சேன்னு இவரும் சொல்கிறாரு. அந்த பழம் விற்கிற பாட்டியம்மா டெய்லி இதை பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு இருக்கும். அந்த செருப்புக்கு ஒரு வார் தைக்க கூட முடியாமல் ஒரு ஊக்க போட்டுக்கிட்டு விற்கிறது சொல்லுது, இன்னும் ரொம்ப நாள் கழித்து வரும்னு நினைச்சேன் அப்படின்னு. அதில் கூட அந்த பார்த்தவர் சொல்கிறாரு, அவர் வந்து 2 வேளை தாங்க சாப்பிட்றாரு, நைட்டு சாப்பிட மாட்டாராம். இதிலெல்லாம் புள்ளரிக்கு என்ன இருக்குன்னே தெரியல. இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் போகிறாங்க. அவங்க சாப்பிடாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர, இவர் நினச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம். இவர் சாப்பிடாதது ஒரு செய்தி, ஒரு செருப்பை போட்டிருக்கிறது ஒரு செய்தி, பணம் வேணான்னு சொல்கிறது ஒரு செய்தி. நீங்கள் இதே காலத்தில் தானே புலம்பெயர் தொழிலாளர்கள் கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பல 1000 கிலோமீட்டர் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு கணவன் கொஞ்ச நேரம், மனைவி கொஞ்ச நேரம், குழந்தை கொஞ்ச நேரம்னு போட்டாங்க. அதுதான் தேசத்தின் செய்தி. ஊடகங்கள் விவாதிக்க வேண்டியது அதுதான். எல்லாத்தையும் வளைச்சி பிடிச்சி சம்பாரிச்சுட்டு இவங்க வந்து செருப்பு போட்டிருக்கிறது, ஒருவேளை உணர்வை தவிர்ப்பது, கிணத்துல குளிக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க இந்த நாட்டுக்கு? மார்க்ஸ் சொல்லுவார், பணம் வந்து ஒரு மிகப்பெரிய மாய வித்தை. அதை சம்பாரித்து முடிச்சுட்டு அவர் அவருடைய பல நேர்காணல்களை நான் அரண் செய் என்னிடம் இது குறித்து கருத்து கூற வேண்டும் என்று சொன்ன பிறகு நான் படித்தேன். அவர் ஒன்று சொல்கிறாரு, இந்தியாவில் பொது உடைமை தான் பிரச்சனை. இந்தியா ஒன்றும் பொது உடைமை நாடு கிடையாது. அதனால தான் இவங்க அந்த பொது உடைமைன்னு இவர் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தான் சொல்கிறாரு. அதனால தான் நிர்மலா சீதாராமன் 6 லட்சம் கோடிக்கான கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும். ஸ்ரீதர் சொல்வதைத்தான் நிர்மலா சீதாராமன் செய்து கொண்டிருக்கிறார். அதை விட பெரிய கொடுமை, அவர் சொல்றாரு, திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் அவருக்கு கிராமம், நான் பார்த்தேன், எங்க ஊர்ல குழாயில தண்ணி வருதுங்கிறார். இது பாருங்க, சுதந்திரத்தை வாங்கி 75 வருஷத்துக்கு பிறகுதான் கிராமத்துக்கே குழாயில தண்ணி வருது. இதுக்கே இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சுங்க. சாலைகள்லாம், நெடுஞ்சாலைகள்லாம் பயங்கரமா முன்னேறிடுச்சுங்க. நெடுஞ்சாலைகள் அவர் பார்த்தாரு, டோல்கேட் கட்டணம் நம்மளில் கட்டிக்கிட்டு இருக்கோம், பல வளர்க்கிற சாலைகள் பாம்பு போல படுத்து கிடக்கிறது. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஒவ்வொரு மாவட்ட எல்லையிலையும் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் நடக்கிற ஒரு போலியான பொருளாதாரத்தை தான் இவங்க முன்வைக்கிறாங்க. இது வந்து இந்த கார்பரேட்டுகளுடைய கலையில் ஒரு பகுதி. அவங்க வந்து என்னன்னா, தங்களை மிகப்பெரிய கொடையாளர்களாக ஒரு பற்றற்றவர்களாக காட்டிக்கொள்வது வழக்கம். கலைவாணர் என்எஸ்கே கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார், எங்கே தேடுவேன்,
பணத்தை எங்கே தேடுவேன், திருப்பதி உண்டியலில் ஒளிந்து கொண்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, கருப்பு பணமாக மாறிவிட்டாயோ அப்படின்லாம் பாடியிருப்பார். ஏழை எளிய மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் இங்கே இந்தியாவில்தான் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் வந்து ஏராளமாக இருக்கு. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் கூட ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறார்கள். மூன்று வேளை உணவு இல்லா, உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற ஒரு தேசத்தில் ஒரு கார்ப்பரேட் முதலாளி சொல்றாரு, தேவைக்கு பணம் சம்பாதிங்க, பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க அப்படின்னு. பணம் இல்லை, எங்களை விரட்டிக்கிட்டுல ஓடுது, பணத்தை கண்ணால பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. கிராமம் குறித்த காந்தியடிகளுடைய, அண்ணல் காந்தியினுடைய கண்ணோட்டத்தில் இருந்த அண்ணல் அம்பேத்கர் வேறுபட்டார். அவர் நகர்மயமாக்கலை, தொழில் மயமாக்கலை வந்து அண்ணல் அம்பேத்கர் ஆதரிச்சார். ஆனா கிராமத்தை நோக்கி போகணும். அப்ப வந்து அம்பேத்கர் சொன்ன வரிகள் ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் ஊரில் இருந்து கொண்டு சேரியை பார்க்கிறார், நான் சேரியிலே இருந்து கொண்டு ஊரை பார்க்கிறேன். இவங்க சொல்றாங்க, நல்ல காற்று இருக்கு, நல்ல தண்ணீர் இருக்கு, அந்த நல்ல காற்றும் நல்ல தண்ணீரும் கூட அங்க இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கிறதா? இன்னமும் எவ்வளவுங்க, நேற்று கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, கண்ணகி முருகேசன் இரண்டு பேர் எப்படி கொல்லப்பட்டாங்க, இன்னமும் வந்து காதலுக்கு விரும்புகிறவர்களை திருமணம் செய்து கொள்ள எவ்வளவு தடைகள் இருக்கு. நீங்க இன்னமும் போய் பாருங்க, கிராமங்கள்ல இருக்கிற வசதிகள் எல்லாருக்கும் கிடைக்குதா? அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்குதா? ஒரு இடத்துல செருப்பு போட்டு நடக்க முடியலையே, இன்னமும் டீ கடையில கூட சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னமும் அந்த டீ கடையில போய் சமமா வந்து டீ குடிக்க முடியல, ஒரே கிளாஸ்ல டீ குடிக்க முடியல. அதுதான் கிராமங்கள். அந்த கிராமங்கள்ல இருக்கிற நல்ல தண்ணி, நல்ல காற்று அதெல்லாம் பாதுகாக்கலாம், ஆனா அங்க இருக்கிற கெட்ட ஜாதிய படியமைப்பை தகர்க்காமல். அது குறித்து என்னைக்காவது வேம்பு ஸ்ரீதர் பேசியிருக்காரா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் கிடைப்பது கூட பெரிய பிரச்சனையா இருக்க, இதே இதால போய் இந்த கிணத்துல குளிச்சுன்னு சொன்னதால வருது. இதே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால விழுப்புரத்துல ஒரு உயர்ந்த ஜாதி என்று தங்களை சொல்லிக் கொள்கிற சொல்லிக்கொள்கிறவருடைய கிணற்றிலே போய் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் குளித்ததற்காக அவர்கள் கொல்லப்பட்டதெல்லாம் இதே கிராமங்கள் தான். இவர் சொல்றாரு, நான் உலகத்தையே தொடர்பு கொள்றேன் கிராமத்துல இருந்து அப்படியெல்லாம். உண்மை, உங்களுக்கு கிராமங்கள் இனிப்பாக இருக்கிறது, ஆனால் அங்க இருக்கிற உழைக்கிற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது மிகப்பெரிய சிறையாக இருக்கிறது. அந்த கிராமத்தையும் சேர்த்து பேசுங்க. கிராமங்கள்ல இருக்கிற வசதிகள் அப்படியே இருக்கட்டும், ஆனால் அங்க இருக்கிற ஜாதிய கட்டமைப்பு, ஆதிக்க மனநிலை, இதை இவற்றை தகர்ப்பது குறித்து இவர்கள் பேசுறது கூட அகநிலையில் இருந்து, தனி மனித பார்வையில் இருந்துதான் பேசுறாங்களே தவிர, கிராமங்கள், கிராம கட்டமைப்பு எவ்வளவு ஜாதிய ஆதிக்கத்தோடு இருக்கிறது என்பது குறித்து இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் ஒருபோதும் வாய் திறக்க மாட்டார்கள். கார்ப்பரேட் சாமியார்களும் பேச மாட்டார்கள். நீ சொன்ன ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிருச்ச. இவர் துக்குளக் வாசகர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய வர்க்க பின்னணியை நம்ம எளிதாக பிரிந்து கொள்ளலாம். அவர் அப்படித்தான் துக்குளக் படித்தாதான் அறிவாளின்னு ஒருத்தர் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த இமயமலை துக்குளக் எல்லாம் உன்னோட ஒன்று சேர்ந்து தான் வருது. அவர் சொல்றார், இமயமலைக்கு போயிட்டு வந்த பரவச நிலை, அவர் இமயமலைக்கு போயிட்டு வந்து தமிழ்நாட்டில் என்னெல்லாம் குழப்ப முயற்சி பண்ணாரு. இது பூரா இவங்க ஆர்எஸ்எஸ் உருவாக்குகிற மனிதர்கள், பிம்பங்கள். இதுல வந்து நீங்க துக்குளக் குழாவில் கலந்து கொண்டு துக்குளக் நீங்க ஷோ நடத்தின துக்குளக் வந்து ஒரு வன்மம் அப்படின்னு சொன்னா, குருமூர்த்தி நடத்துகிற துக்குளக் வந்து ஒரு வக்ரம். அது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சமூக நீதி காவலர் வி பி சிங்குக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிராக எவ்வளவு மோசமாக எழுதுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறது, அது குறித்து துக்குளக்கூடிய நிலை என்ன? இது ஆதரிக்கிறவங்களுடைய முகவிலாசத்தை, லட்சணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஆர்எஸ்எஸ் தன்னை ஒரு பண்பாட்டு அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பார்த்து எவ்வளவு மோசமாக அரசியலில் தலையிடுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை ரெண்டு, ஒன்று மதவெறி, இன்னொன்று கார்பரேட்டுகளை வளர்த்து விடுவது. அதுக்காகத்தான் அந்த அமைப்பே உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் போய் மிகச்சரியாக அந்த ஜோதியில கலக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு வலதுசாரியில கடைந்தெடுத்த வலதுசாரிகள். அதனாலதான் வந்து கிராமத்துக்கு போனேன், அப்படியே கிணத்துல குளிச்சேன், ஓடையில குளிச்சேன். ஓடையில குளிச்சீங்க, அந்த ஓடையில குளிச்சதுக்காக எத்தனை பேர் நாங்க கொல்லப்பட்டோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனவே நீங்க ஒரு துக்குளக் வாசகர் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் ஒரு போலி அறிவாளி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவருடைய அரசியல் ஒரு வலதுசாரி அரசியல், அதனால தான் ஒரு பொது உடைமை இந்தியாவில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலைங்கிறார். பொது உடைமை ஒன்றும் இங்கே வந்து இல்லை, எல்லாருக்கும் வந்து இந்த எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதற்கு தான் பயன்படுறாங்க. இது வந்து இவர்களை போன்றவர்களை இந்த ஊடகங்கள் உயர்த்தி பிடிப்பது என்பது நம்முடைய எளிய மக்கள், சுரண்டப்படுகிற மக்களை உண்மையிலிருந்து மறைப்பதற்காகவும், மடைமாற்றுவதற்காகவும், திசை திருப்பதற்காகவும் காலங்காலமாக இப்படி ஆதிசங்கரர் காலத்திலேருந்து இந்த வேலை நடக்குது. அதுக்கு இவருடைய நவீன முகம் தான் வேம்பு ஸ்ரீதர் போன்றவர்கள் நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இவங்க முதலாளிகளுக்கு எப்பொழுதுமே மார்க்சையோ, மாவோவையோ, லெனினையோ, ஸ்டாலினையோ பிடிக்காது. ஏன்னா இந்த பணத்தின் சுய ரூபத்தை மார்க்ஸ் அளவுக்கு அம்பலப்படுத்தியவர்கள் வேறு யாரும் இல்லை. அதுதான் சொல்லுது, மூலதனம் வந்து தேவைன்னா முதலாளியே தூக்கில் போடும் சொன்னவர் மார்க்ஸ். இவர்களுடைய கருத்து சுதந்திரத்தின் எல்லை,
எவ்வளவுங்கிறது தன் ஒரு இவரை வந்து அவர் கருத்து தெரிவிச்சதுக்காக ஆதரிப்பார். ஆனால் இவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு கருத்து சொன்ன உடனேயே இவர் வந்து அதில் பாருங்களேன் நீ நான் அனுப்ப மாட்டேன் ஆனால் நீ வந்து போயிடு அப்படிங்கிறது தான். இதில் தானே அவர் அந்த சரவணாயகர் இருந்து சொல்லி வெளியிட்டிருக்கிறாரு. நான் அந்த செய்தியை படித்தேன். இவர்களுடைய கருத்து சுதந்திரம் என்பதெல்லாம் ஒரு பம்மாத்து. நீங்கள் துக்குளக் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டாலே அவங்களுடைய முகவிலாசம் என்ன, சித்தாந்தம் என்ன, பின்னணி என்ன, அவங்களுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறது மனு தான். பிறப்பால் ஒருத்தர் அன்னைக்கு பிறப்புன்னு சொன்னதை தான் இவங்க இன்றைக்கி நான் எங்களுடைய திறமை தகுதி என்கிற பெயரில் அதே பம்மாத்து வேலையை மனுவினுடைய நவீன வடிவங்கள் தான் வேம்பு போன்றவர்கள் அதை முதல்ல இவங்க வந்து இந்த நாங்கள் ரொம்ப படிக்காத மாணவர்களையெல்லாம் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறோங்கிறது கூட அவங்க குறைவான வேலைக்கு சொல்கிற வேலையை பார்ப்பாங்கங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்லை எதிர்காலத்தில் இவரும் ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக வருவாரோ என்னமோ. அப்படித்தான் அண்ணாமலை ஆட்டோட போஸ்ட் கொடுத்தாரு. கடைசியாக பார்த்தா பாஜகவினுடைய மாநில தலைவராக அவர் ஐபிஎஸ் ஆனதே வந்து ஆர்எஸ்எஸ் நடத்திய அந்த அகாடமியில் படித்து தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. இப்படி இப்படி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்கி அதிகாரத்தினுடைய பல சகல மட்டங்களிலும் ஊடுருவ செய்கிறார்கள்னு சொன்னாங்க. அன்னைக்கு பேசின அந்த தூக்கி பிடித்த அண்ணாமலை பாஜகவின் தலைவராக மாறியது போல ஒரு ஈஸ்வரமூர்த்தி திடீர்னு முதல்ல காலையில் கட்சியில் சேர்ந்து சாயந்தரம் பார்த்தா ரஜினிகாந்த் கட்சியில் சேர்ந்து உழைக்க போகிறாங்கிறாரு. அவர் இங்கேருந்து புறப்பட்டு போனவர் தான். இவர் எதிர்காலத்தில் ஒரு வேளை வேம்பு பாஜகவின் மாநில தலைவராவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் பேசுகிற அந்த தத்துவம் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள், ஆர்எஸ்எஸ் பின்னால் ஓடுங்கள் அப்படிங்கிறத இப்போவே சொல்கிறாரா நம்ம தெரியல. இல்லை அவருக்கு விரக்தி வரத்துக்கு என்ன இருக்குது? அதாவது 26 கோடி எனக்கு வேணாம் அப்படின்னு துறவு மாதிரி பெரிய பெரிய கடந்த காலத்தில் அப்படி சில கதைகளெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி ஒன்றும் அவர் போயில்லையே, இன்னமும் அவர் அங்கேருந்தே கொண்டு அது அங்கே வந்தது கூட அவர் ஒன்றும் தென்காசி மலைச்சாரலுக்கு வந்தது ஓய்வெடுக்கல, தன்னுடைய நிறுவனத்தை கொரோனா காலத்தில் இங்கிருந்தே நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு விரக்தி எல்லாங்க. இவங்களுக்கு என்ன வரும்னா கார்பரேட்டுகளே ஒரு பகுதியை வந்து அதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு தத்துவ உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பகவத்கீதை காலத்திலேருந்து நம்ம பார்த்துட்டோம். எனவே அவருக்கு ஒன்றும் விரக்தி வந்த மாதிரி தெரியலை. தொடர்ந்து செருப்பு போடுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே செருப்பு போட வசதி இல்லாதவர்கள் அதை பற்றி தான் பேசணுமே தவிர அவங்களுக்கெல்லாம் முதலாளிகளுக்கு ஒருபோதும் விரக்தி வராது. அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற மூலதனம் அவர்களை தூங்கவும் விடாது. அவர்களை மேலே மேலே அது சேர்க்கணுங்கிற இன்னும் சேர்க்க முடியலையே அப்படிங்கிற உலக பணக்கா வரிசையில் முதலா வர முடியலைங்கிற விரக்தி தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர சம்பாதிச்சது போதும் என்கிற மனநிலைக்கு அவர்கள் ஒருபோதும் வரமாட்டார்கள். அதற்கு எந்த முன்னுதாரணமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.